இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்படி இருந்த இடம் எப்படி இப்படி மாறுச்சு. அதாவது ஒரு வீடு வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கட்டுறது, அதில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் நீங்கள் இந்த தப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள். இப்போது இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரங்க நிறையா காசு வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீடு கட்டுறது சாதாரண விஷயந்தான், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் மிடில் கிளாஸு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய விஷயம். அதுவும் முதல் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், கஷ்டமான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அனுபவமே இருக்காது வீடு கட்டுறதுல, அதனால் அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது, எங்களுக்கும் இருந்தது. இப்போ அந்த அதை வந்து இப்போ முதல் முதல்ல யார் வீடு கட்டுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதில் நான் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது இருந்தது, என்னெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் அந்த முதல் வீடியோவை பார்த்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மணல் வாங்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. அதில் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, மணல் வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிற டைமில் ஆற்று மணல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தான் வந்து சிஎம்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஆற்று மணல் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அதனால் எம்சாண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆற்று மணல் அப்போ எவ்வளோ விற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூனிட் வந்து 40,000 ரூபா வரைக்கும் விற்றுது. நான் வாங்கின வரைக்கும் 40,000 ரூபா, ஒரு யூனிட் வந்து அப்படின்னா 10,000 ரூபா, 4 யூனிட் 40,000 ரூபா, ஒரு யூனிட்டு 7,000, 7,500, 8,000 இந்த மாதிரி ரேட்டில் நான் கூட அப்போ விற்றுது. அத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான மணல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து இந்த களிமண் உருண்டை, கருப்பு கருப்பாக களிமண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உருண்டெல்லாம் வந்து அதில் நிறையா கிடக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணை யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணோன்னா மண்ணோட அளவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கொடுக்குற காசு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன். அப்போது எம்சாண்ட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேஸ்திரிக்கிட்ட கேட்டாக்கா அவர் வந்து ரொம்ப நாளாகவே ஆற்று மண்ணை வச்சு தான் கட்டிகிட்ருக்கிறாரு, எம்சாண்ட் அப்போ வந்த புதுசு, அதனால் அது கட்டினா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் வாங்கிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்னு ஆற்று மண்ணை வச்சே கட்ட ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஃபுல்லாகவே ஆற்று மணலில் தான் கட்டினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஃபுல்லாகவே எம்சாண்டை தான் வாங்கி கட்டினா வேறு வழி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை விட 4 மடங்கு 3 மடங்கு அதிகமான விலையில் ஆற்று மணல் இருக்குது. அப்போ எம்சாண்டு 4 யூனிட் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிடலாம், 15,000, 16 இந்த மாதிரி மாறி மாறி வந்தது. அதனால் சரி ஓரளவுக்கு மிச்சமாகும். எம்சாண்டை பற்றி நானும் ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பார்த்தேன், ஆற்று மண்ணை விட எம்சாண்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதனால் ஆற்று மண்ணை விட்டுட்டு எம்சாண்டுக்கு மாறிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து முதல் தடவை கட்ட போகிறாங்க அப்படின்னா விளம்பரங்களை பார்த்து காஸ்ட்லியான சிமெண்ட்டு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி அல்ட்ராடெக்கு, கோரமண்டல் இந்த மாதிரி எந்த சிமெண்ட் வேணால் காஸ்ட்லியான சிமெண்ட் வாங்கலாம், அதுவும் தப்பு இல்லை, நல்ல விஷயந்தான். சரி காசை வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னா விலை கம்மியான சிமெண்ட் வந்து ரொம்ப மட்டமான சிமெண்ட்லாம் கிடையாது, அதுலேயும் நல்ல சிமெண்ட்லாம் இருக்குது. ரொம்பவே விலை கம்மியான சிமெண்ட்டுக்கு போக வேணாம்னு நினைக்கிறவங்க அந்த சிமெண்ட்டும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இருந்தாலும் அது வேணாம், ஓரளவுக்கு குவாலிட்டியான சிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு சிமெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு தேடினேன். அதில் JSW சிமெண்ட் வந்து ரொம்ப நல்லதாக இருந்தது, அதனால் வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், அந்த சிமெண்ட்டுடைய டைப் வந்து PPC சிமெண்ட். காமனாக 2 சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, காமனாக 2 கிடையாது, ஒரே சிமெண்ட்டு தான், OPC அப்படின்ற சிமெண்ட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த PPC சிமெண்ட்டு அப்படின்றது கொஞ்சம் பெனிஃபிட் அதிகமாக இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சது, அதனால் நான் அந்த சிமெண்ட்டே இருக்கட்டுமே வாங்கிட்டேன். PPC சிமெண்ட்டுன்னா அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலம்லாம் கட்டுறாங்க இல்லையா, தண்ணி மேலே பாலம், அரிப்பு வந்து கட்டுப்படுத்துகிற சிமெண்ட்டு ரொம்பவே தாங்கக்கூடியது, அதெல்லாம் PPC சிமெண்ட் தான். கடலில் உப்பு தண்ணியில் அப்புறம் ரொம்பவே தண்ணியில் ஊறக்கூடிய இடங்கள் அங்கெல்லாம் வந்து இந்த PPC சிமெண்ட் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் பூசு வேலை வந்து ரொம்பவே நைஸாக இருக்கும். இதில் OPC இருக்கிற எல்லா பெனிஃபிட்டுமே PPC இருக்குது, எக்ஸ்ட்ராவாக இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வெளியவே இது வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதால உள்ளே வந்து கம்பிலாம் வந்து அரிப்பை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான அந்த பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த சிமெண்ட்டை வாங்கிட்டேன். இந்த சிமெண்ட்டு விலையும் அதை விட கம்மி. முக்காவாசி வீடு வந்து இந்த சிமெண்ட்டில் தான் கட்டினது. பேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆரம்பித்த கட்டம், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து நான் தேடி ஒன்று ஒன்றா பார்த்து சரி இந்த சிமெண்ட் வாங்கலாம்னு JSW வாங்கி கட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பேஸ்மெண்ட் தான், அது உங்களுக்கே தெரியும். பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு 5 அடி ஆழம் பேஸ்மெண்ட் போட்டு
அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து மண்ணை நிரப்பணும். மண்ணை நிரப்புறதுக்கு அந்த கிராவல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மணல் எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த களிமண் மாதிரியே இருக்கும், செம்மண் செம்மண் மாதிரி இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் மிக்சடாக இருக்கும் நிறையா. அது வந்து ஒரு லோடே வந்து 3000 ரூபா சம்திங் வந்தது. அது வந்து ஒரு 6-7 லோடு அந்த 5 அடி வரைக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு, அண்டர் கிரவுண்டில் 5 அடி, அப்புறம் ஹைட்டு வந்து ஒரு 5 அடி, இந்த 5 அடி தூக்கி கட்டுறதுக்கு மொத்தமாக 10 அடி. எதுக்கு 5 அடி தூக்குனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் மேடான ஏரியா தான், ஆனால் எங்களுக்கு மேலே இருக்கிற வீடுகள்லாம் வந்து ரொம்பவே மேடு, அவங்கெல்லாம் இன்னும் ஹைட்டாக தூக்கியிருந்தாங்க. சொல்லப்போனால் நாங்கள் 5 அடி தூக்கியிருக்கோம்னா அவங்களாம் வந்து 7-8 அடி ஹைட்டு எக்ஸ்ட்ராவாக தூக்கி அதுக்கப்புறம் கட்டியிருந்தாங்க. அதனால தான் நாங்கள் அப்படி கட்ட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடக்கால் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் செவரு ஏற ஆரம்பிச்சுது. அது அடுத்தபடியாக கம்பி, என்ன கம்பி வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் JSW கம்பி வாங்கிட்டேன் பேஸ்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் JSW ரொம்ப விலை அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நல்ல கம்பி பார்த்தேன். அது வந்து ஏஆர்எஸ்ல நிறைய ஒரு 2 மாடல் இருக்குது, அதில் ஒரு கம்பியை நான் வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து எனக்கே இன்னமும் வந்து நல்ல செங்கல் எது அப்படின்னு பார்த்து வாங்குறதுக்கு தெரியாது. பொதுவாக வந்து கட்டசூள கல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது முழுக்க முழுக்க அந்த கட்டையிலே வந்து வேக வச்சு செய்கிற மாதிரியான ஒரு கல், அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த கல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஏன்னா மட்டமான கல் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம பில்டிங் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. அதனால் செங்கல் வந்து கரெக்டாக பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு கட்ட ஆரம்பித்தாச்சு. அப்போது பில்டிங் வந்து தளம் ஓட்டுற அளவுக்கு வந்துருச்சு. தளம் ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றணும், நீங்கள் ஒரு 15 நாளைக்காவது குறைஞ்சது தண்ணி ஊற்றணும். அதையும் நிறைய பேர் சொன்னாங்க, அது மட்டும் இல்லாமல் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், குறைஞ்சது 15 நாளைக்காவது தண்ணியை நீங்கள் ஊற்றணும். இதுக்கப்புறம் இருக்கிற மிகப்பெரிய வேலை என்னென்னா வாசக்கால் ஜன்னல் அது இதெல்லாம் வைக்கிறது இல்லையா. இப்போ அந்த வாசக்கால் ஜன்னல் அதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன், மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்புன்னு சொல்ல முடியாது, நான் அதை செஞ்சுருக்கமெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய மரத்தில் வந்து வாசக்கால் ஜன்னல்லாம் வச்சது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய மரன்றது வேறு ஏதோ ஒரு பில்டிங்கில் ஏற்கனவே இருந்திருக்கும், அந்த பில்டிங் வந்து இடிக்கிறாங்க இல்லையா, அதிலிருந்து அந்த மரத்தெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதிலிருந்து தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிற இதில் வந்து வாசக்கால் ஜன்னல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதில் வந்து விலக்கு வந்து ஓரளவுக்கு குறையும், நமக்கு விலை குறையும், அந்த உட்டு வந்து பழசு அப்படின்றதால ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரின்னு அந்த இதில் வாங்கிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோரில் செஞ்ச தப்பை வந்து மேலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் புதுசாகவே எல்லா வுட்டும் வாங்கி பண்ணியாச்சு. இருந்தாலும் கீழே இருக்கிற வுட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிஞ்சது. ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி இதுக்கு மேலே நீங்கள் வந்து கட்டணும்னு நினச்சா இப்போயே கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி கட்டலைன்னா பின்னாடி நீங்கள் கட்டணும்னு நினச்சாலும் உங்களால் முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்னு தான் எனக்கும் பட்டுச்சு. அதனால் சரி எப்படியாவது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு ரூமு, ஒரு பாத்ரூமு, ஒரு கிச்சன் இருக்கிற மாதிரி சின்னதாக ஒரு போர்ஷன் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கட்டியாச்சு. அது வந்து செகண்ட் ஃப்ளோரில், அது ஃபுல்லாகவே எம்சண்ட் தான். இதில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் கூட தளம் போடுறதுக்கு மணல் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு மேஸ்திரி சொல்லிட்டாரு, அதனால் அதுக்கு மணல் யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் மேலே கட்டினதுக்கு ஃபுல்லாகவே எம்சண்ட், மேலே தளம் போடுறது கூட, அதாவது ஃப்ளோர் போடுறது கூட எம்சண்ட் தான் போட்டு இது பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணும்போது, ஒயர் வந்து நீங்கள் எந்த பிராண்டு வேணால் வாங்கலாம், ஓரளவுக்கு கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பிராண்டாக இருந்தால் கூட அதுலேயும் நல்ல ப்ராடக்ட் இருக்குது, எல்லாமே ISI சர்டிஃபைடு இந்த மாதிரி பிராண்டாக தான் இருக்குது. அதனால் ஒயர் வந்து இந்த குந்தன் வந்து ரொம்ப ரீசனபிளான ரேட்டில் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டாக இருக்கும். அந்த குந்தன்ன்ற பேரையே வந்து இப்போ மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அந்த பிராண்டில் கூட நீங்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக இந்த பாக்ஸ் வைக்கிறோம் இல்லையா, ஒயர் பாக்ஸு, அதெல்லாம் உள்ளே வந்து ஸ்டீலாக வைக்கிறது நல்லது, ஏன்னா மரக்கட்டியில் வச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது பூச்சி கீச்சி வருது அப்படின்னா அரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, தண்ணி பட்டா ஊறுறதுக்கு வாய்ப்புகள், அதனால் ஷாக் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது, அதனால் ஸ்டீலாக வைக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பெயிண்ட்டு, அது வந்து மிகப்பெரிய விஷயம், எல்லோரும் விளம்பரம்லாம் அதிகமாக பார்க்குறோம் இல்லையா, அதனால் சரி ஏஷியன் பெயிண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி ஏஷியன் பெயிண்ட்டே வாங்கி அடிக்க ஆரம்பித்தாச்சு. ஏஷியன் பெயிண்ட்லேயே ஹை ரேஞ்சிலேருந்து லோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. நான் வந்து லோ ரேஞ்சை விட அடுத்த செகண்ட் கிளாஸ் ஒரு ரேஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த செகண்ட் கிளாஸ் ரேஞ்சுக்கு சரி போகும்னு சொல்லிட்டு அந்த பெயிண்ட்டை வாங்கி அடித்தாச்சு. ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் வீடு வந்து ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் இருக்கும்.
உள்ளே வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் டீட்டெயிலாக உள்ளே காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து நான் காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மெயினான விஷயம், அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா டைல்ஸ் போடுறது இருக்குது. டைல்ஸ் போடுறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். அப்புறம் பைப் லைன் போடுறது அதுவும் ஒரு மிகப்பெரிய வேலையாக இருக்கும். பைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா பிராண்டுமே வந்து ஆஷிர்வாது அப்படி இல்லாட்டி ஃபினோலெக்ஸ், இது ரெண்டு பிராண்டை தான் யூஸ் பண்ணி இது ரெண்டு பிராண்டு தான் வாங்கி போட்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கம்மியான விலையில் வாங்கி போட்டோம்னா நமக்கு பின்னாடி டேஞ்சர் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை விட முக்கியமான விஷயம் தண்ணி வந்து எப்பயுமே நமக்கு சுத்தமான தான் வரணும் இல்லையா. அதனால் தண்ணி இதில் இது ரெண்டுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஆஷிர்வாது ஃபினோலெக்ஸ் இந்த ரெண்டு பிராண்டு பைப்பை வாங்கி போட்டாச்சு. நீங்கள் போடுற மாதிரி இருந்தாலும் அதை போட்டால் நல்லது, ஏன்னா ரேட்டு வித்தியாசம் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் வந்துடாது, 5000-10000 அப்படி தான் உங்களுக்கு வந்து வித்தியாசத்தில் வரும். டைல்ஸ் பிராண்ட் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் டைல்ஸ் தான் வாங்கினேன். ஏன்னா அது வந்து ரேட்டு வந்து ஓரளவுக்கு ரீசனபிளாக இருந்தது, ப்ராடக்ட்டும் ஓரளவுக்கு நல்ல ப்ராடக்டாக இருந்தது, அதனால் வாங்கியாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூட டிவிலெலாம் விளம்பரம் அதிகமாக ஃபேமஸான ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜாரியா ஜான்சன் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ரேட்டு ரொம்ப அதிகம், இதை விட 2 மடங்கு கூட அதிகமாகும். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பிடிச்ச இதில் வரணும் அப்படின்னா, ஆனால் அனுஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் மாடல் அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டியானது இல்லை கம்மியானது எது வாங்கினாலும் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கணும், ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அனுஜ் டைல்ஸுக்கு போங்க, நல்லாவே இருக்கும் ப்ராடக்ட். இதில் நான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்கள் இருக்கலாம், இல்லை இதை பற்றி உங்களுக்கு கேட்குறதுக்கு ஏதாவது கேள்வி இருக்கலாம், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்த மறக்காதீங்க. நன்றி.